கலாட்டா நட்சத்திர அவார்ட்ஸ் மற்றும் வண்டர் உமன் அவார்ட்ஸ் 2023 டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ் அண்ட் கோகிலா விமென்ஸ் இன்னர்வேர் சப்போர்ட்டட் பை சுப்ரீம் மொபைல்ஸ் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் அனுஜ் டைல்ஸ் ஸ்பாட் பை ஜெயச்சந்திரன் சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃபுல் ராயல் அசோசியேட் ஸ்பான்சர் பாப்பி மேட்ரஸஸ் சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் Niagara Bath Fitting and Healthwear Hospitality Partner Hilton Chennai Novotel Chennai Chemies Road Food Partner Toppi Oppa Biryani A2B Sweets and Snacks Indian Veg Restaurant Beverage Partner Coca-Cola Snacks Partner Meet and Eat Sweet Partner Nandini Sweets Luxury Partner Boom Cars இல்ல ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண இப்ப லோகேஷ் மாதிரி எல்லாம் படம் பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கண்டென்ட் இருக்குல்ல ஜெயிலர் படம் பார்த்துட்டு அந்த டைம்ல ரெகுலரா டெய்லி போன் பண்ணுவாரு பயமுறுத்துவார் அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அப்படியே பேசுவார் அப்படியே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாரா நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு என்று நான் இப்போ தான் இன்னைக்கு வெயிட் பண்ண சொன்னார்ல அதை பேர் நினைச்சாங்க ரெடினா அவர் இருந்தாலே பேசுவார் ஸ்டேஜில் நம்மளை அதான் நடிக்க சொல்கிறாரோ ஒன்று பயன் பண்ணேன் அது எப்படி சக்ஸஸுக்கு மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்புறம் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஓகே அதனால அப்பப்போ செலிப்ரேஷன் தான் அது நடுவில் சக்ஸஸ் வந்தால் அது பொதுவாக வந்து ஒருத்தரோட படத்துக்கு வெயிட் பண்ணுவோம் ட்ரெய்லர் வெயிட் பண்ணுவோம் டீசர் வெயிட் பண்ணுவோம் இவரது சின்ன சின்ன அப்டேட் வர வீடியோவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா அதுலேருந்தே அந்த படத்தோட கிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் யாரை வச்சு படம் பண்ணாலும் அவ்வளோ கூலாக அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒருத்தர் எதை பற்றி கேள்வி கேட்டாலும் அவ்வளோ அழகாக சென்சுவல பதில் சொல்லக்கூடிய ஒருத்தர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த நெல்சன் அவர்கள் அரங்கத்துக்குள்ள வரப்போறாரு அடுத்த விருதினை வழங்குவதற்காக லெட்ஸ் வெல்கம் இயக்குனர் மாரி செல்வராஜன் அவர்கள் மாரினா ப்ளீஸ் ஜாயின் ஆன் ஸ்டேஜ் ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் சார்பாக திரு பொன்னுசாமி கார்த்திக் அவர்கள் தி ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் விருது யாருக்கு அப்படின்ற தேவியில் பார்க்க போகலாம் என்னண்ணா பாதுகாப்புலாம் பயங்கரமாக இருக்கேண்ணே அதான் தான் இல்லை சார் பயந்துட்டார் வடிவேல் சார் இன்னும் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சுட போகிறாங்களாரு தேங்க்ஸ் ஃபார் திஸ் அவார்ட் கலாட்டா வந்து ஃபஸ்ட்டு டெபியூ டைரக்டராக இருக்கும்போதுலேருந்தே அவார்டு கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப நன்றி எஸ்பெஷலி இது ஜெயிலருக்கு தானே அதாவது அவார்டு பேரை பார்த்தா இதை நம்ம வாங்கணுன்றதை வெளியிலே சொல்ல முடியாத மாதிரி இருக்கு அந்த மாதிரி பெருசாக கொடுத்துருக்கீங்க இது நமக்கு அந்தளவுக்கு ஒர்த்தாக தெரியல எனக்கு நான் பட் ஓகே எனிவே தேங்க்யூ முக்கியமாக இது வந்து ரஜினி சாருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் நெக்ஸ்ட் அவரோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் அவரோட கரிஸ்மா தான் இந்த படம் இவ்வளோ பெருசாக போச்சு நெக்ஸ்ட்டு வந்து சன் பிக்சர்ஸ் அண்ட் கலாநிதி மாறன் சார் அனிருத் அதுக்கப்புறம் அதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அவங்க எல்லாரோட கலெக்டிவ் எஃபர்ட்டு தான் இப்போ இந்த அவார்டு காரணம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் கலாட்டா தேங்க்ஸ் எவ்ரி ஒன்
எப்பவுமே ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டே வரீங்க. லேடி சூப்பர் ஸ்டார் கூட முதல்ல கோலமா கோகிலா, டார்க் ஹியூமர் வச்சு டாக்டர், அண்ட் தென் யூ டிட் பீஸ்ட் அண்ட் நவ் ஜெயிலர் அப்படின்னு ஒவ்வொரு திரைப்படத்துலயுமே ஏதாவது ஒரு புதுமையான ஒரு ட்ரெண்ட் செட் பண்றீங்கல்ல, எந்த மனநிலையில எழுதுவீங்க சார்? என்ன நார்மல் மனநிலை தான் இல்ல, அது எப்படி சார் இப்படி எழுதுறீங்க? இல்லை ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண, இப்போ லோகேஷ் மாதிரிலாம் படம் பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கண்டென்ட் இருக்குல்ல, ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் கண்டென்ட்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணுறது. சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகாமல் கூட போகலாம், ஏதோ நம்ம இப்போ டைம் ஏதோ ஒர்க் ஆகுது அதனால் ஓகே இப்படி போயிட்டுருக்கு. இல்லை எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி ஒன்று சொல்லிடுறீங்க, சூப்பராக எல்லாம் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் என்ன ஒரு மியூசிக்கல் சார் தானே, அப்படியே ஜாலியாக போகிறது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவீங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு ரொம்ப நாளாக எல்லாரும் சோஷியல் மீடியாவில் கேட்டுருக்காங்க. அடுத்த அப்டேட் இப்போ தான் எழுதிட்டு இருக்கு. எங்க அப்படி கேட்குறாங்களா? ஆமாம் கேட்குறாங்களே, நான் கலாட்டாலே அஞ்சு வீடியோ போட்டிருக்கானுங்கண்ணே. அப்படி இல்லை இப்போ தான் எழுதிட்டு இருக்கேன், மேபி இன்னும் ஒரு ஒன் மந்தில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு ஃபிலாசபி இருக்கும், ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். உங்களோட யாரோ திட்டுறாங்க? இல்லை இல்லை இல்லை, பாராட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று, மாரி கிட்டேருந்து இந்த அவார்டு வாங்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜெயிலர் படம் பார்த்துட்டு ஏன்னா அந்த டைமில் ரெகுலராக டெய்லி ஃபோன் பண்ணுவார், பயமுறுத்துவார், அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அப்படியே பேசுவார், அப்படியே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாரா நல்லா இல்லைன்னு சொல்கிறாருன்னு கடைசியில் எப்போவுமே ஒரு சப்போர்ட் இருக்கும். அவர் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணது எனக்கு படம் பார்த்துட்டு. தேங்க்யூ ஸோ மச் தலைவா, எனக்கு தான் இருக்க சொன்னவங்கள. மாரி சார், ரெண்டு வார்த்தைகள் நீங்களும் நெல்சன் சார். இல்லை கையை கொடுத்துட்டேன்னா எதாவது உன்னை கீழே போடணும். எப்படி பேசுங்க, பேசி தான் ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிக்கணும். என்ன சொல்கிறது, நான் இப்போ தான் இன்னைக்கு வெயிட் பண்ண சொன்னார்ல, அதை பேர் பாருங்க ரெடினா. அவர் இருந்தாலே பேசுவேன் ஸ்டேஜில், நம்மளை அவகாக நடிக்க சொல்கிறாங்க ஒரு பயந்துட்டேன். இல்லை இல்லை அதான் கொஞ்சம் ஏதாவது ஒரு ரெஸ்பெக்டபுளாக ஒரு ஆளோட ஒரு என்னைக்காவது நிற்கணும் ஸ்டேஜில் நினச்சி. அப்படியே எப்படி வடிவேல் சார் ஒருத்தர் பார்த்தோடனே பயங்கர எனர்ஜி ஆகும், நெல்சன் எனக்கு எப்பவும் பார்த்தாலுமே எனர்ஜி ஆகும். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது ஒரு கல்யாணம், கவின் கல்யாணத்தை தான் பார்த்தோம் ஃபஸ்ட் டைம் நம்ம நேரில். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு ப்ரொமோ தான் பார்த்துருக்கேன், அது சும்மா ஓடிட்டு இருக்கோம் வீட்டில். அது என்னோடய பாப்பா பையன் ஒய்ஃப் எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க, அது எப்பவும் ஓடிட்டே இருக்கும். அது பாட்டு எப்பவும் ஓடலாங்க, பொம்மை எப்பவும் ஓட மாதிரி சொல்லுங்க, டிவி நெல்சன் பேசிட்டே இருப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா ஒன்று சொன்னாங்க, இந்த பையன் மாதிரி படையிடப்பா, அப்படி படையிடுமான்னு சொல்லலை, சாரி இந்த பையன் மாதிரி பேசு, டிவியில் இன்டர்வியூ கொடுத்தா இந்த பையன் மாதிரி பேசு, ஏன் கோபமாகவே பேசுறேன் கலாய்க்கிறீங்களா என்ன? இல்லை எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருக்க சொல்லிட்டேன் நினைக்கிறேன். படம் எடுப்பான்னு சொல்ல இன்டர்வியூ மட்டும் அது மாதிரி கொடுத்தேன். அந்த மாதிரி படம் இல்லை, அப்படி இல்லை, அது எனக்கு எடுக்க வராதுன்னு அவளுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும். ஓகேங்களா, அவர் எடுக்கிற ஸ்டைல் எனக்கு எடுக்க வராது. பட் இவர் இவர் அணுகிற விதம் இருக்குல்ல, இவர் மீடியாவை இவர் கேள்விகளை அப்புறம் அவரை நோக்கி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் அணுகிற விதம் இருக்குல்ல, அதை பார்த்து எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இந்த பார் அவன் டென்ஷன் ஆகிறா அப்படியா, அதை மாதிரி ஹேண்டில் பண்ண ஏன் டென்ஷன் ஆகுதா அப்படிம்பாங்க. அதனால் இவரால் எனக்கு கெட்ட பேர் எங்கள் வீட்டில் நிறைய. தேங்க்யூ, ரொம்ப அன்பானவர், ரொம்ப பிடிக்கும். சந்தித்த முதல் சந்திப்பிலேயே ரொம்ப நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குன ஒரு என்ன சொல்கிறது நல்ல நண்பர் கிடைச்சது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மாரி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த ஃபிலாசபி மீம் பற்றி பேசணும்ல சார், அதோ வருது பாருங்க. இப்போ என் ஐடியா ஒர்க் ஆகிற வரைக்கும் நான் இருக்க போகிறேன், இன்னைக்கு நான் அவுட் டேட் ஆகிறேன்னா அன்றைக்கி வேறு யாராவது வரப்போகிறாங்க. ஸோ சினிமா இருக்க தான் போவோம், அது மியூசிக்கல் சேர் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் உட்காரும்போது திடீர்னு வேறு ஒருத்தன் உட்காந்துட்டானா அது முடிஞ்சுது. இல்லை நான் அதை பெருசாக யோசிச்சுலாம் சொல்லலை, அந்த மொமெண்ட்டில் எனக்கு தோணுச்சு, நம்ம நிறைய பேர் பார்க்குறோம்ல, அது இந்த இண்டஸ்ட்ரியே அப்படி தானே, கொஞ்சம் மேலே போவோம் கீழே இருப்போம் மேலே போவோம், அது மாற்றி மாற்றி இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு பர்மனெண்ட்டாக கிடையாதுன்றது ஒரு யூனிவர்சல் ரூல் மாதிரி. சரி ஓகே, இது யூனிவர்சல் ரூலாக நம்ம சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுவாரா? நீங்கள் சூப்பராக நடந்துச்சு, பசங்கலாம் கூப்பிட்டு பார்ட்டி ஜாலியாக இருக்கலாம், அதை கொண்டாடுவீங்களா? அது எப்படி சக்ஸஸுக்கு மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணணும்னா அப்புறம் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஓகே, அதனால அப்பப்போ செலிப்ரேஷன் தான், அது நடுவில் சக்ஸஸ் வந்து அதுவும் மலர்கள் கேட்டேன் அமிர்தம் தந்தனை தந்தானத்தானா மலையில நாட்டி பிடிக்குது ராசா, உன் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது தாதா, தவுளை எடுத்து தானா அடிடா நானா
தந்தானா தந்தானா பாடுவே ராசா, தவுளை எடுத்து தாளம் அடிடானானா, தந்தானா தந்தானா பாடுவே ராசா. கலாட்டா நட்சத்திர அவார்ட்ஸ் மற்றும் வண்டர் உமன் அவார்ட்ஸ் 2023 டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ் அண்ட் கோகிலா விமென்ஸ் இன்னர்வேர் சப்போர்ட்டட் பை சுப்ரீம் மொபைல்ஸ், சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் அனுஜ் டைல்ஸ், ஸ்போர்ட் பை ஜெயச்சந்திரன் சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃபிளோர் ராயல் அசோசியேட் ஸ்பான்சர், பாப்பி மேட்ரஸஸ் சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ், நயாகரா பாத் ஃபிட்டிங் அண்ட் ஹெல்த் வேர் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர், ஹில்டன் சென்னை, நோவோட்டல் சென்னை, செமியஸ் ரோட் ஃபுட் பார்ட்னர், தொப்பியோப்பா பிரியாணி, ஏ டு பி ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ், இந்தியன் வெஜ் ரெஸ்டாரண்ட், பிவரேஜ் பார்ட்னர், கோகோ கோலா ஸ்நாக்ஸ் பார்ட்னர், மீட் அண்ட் நீட் ஸ்வீட் பார்ட்னர், நந்தினி ஸ்வீட்ஸ் லக்ஸுரி பார்ட்னர், பூம் கார்.